எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நேற்று நடந்த டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் துபாயில் நடந்த மேட்ச்சை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட ப்ரெடிக்ஷனில் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னு, பேட் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு பேட் பண்ணாங்க, ஸ்கோர் அரௌண்ட் 165, தே ஸ்கோர் அரௌண்ட் 165. அப்புறம் வந்து பிளே உத்தப்போ ஓப்பன் அனுப்புங்கன்னு அவங்க பண்ணலை, மிடில் வந்து சொதப்பிடுவாருன்னு. பென் ஸ்டோக்கை கீழே அனுப்புங்க, மிடில் இருந்தால் அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார், அவரும் திருப்பி ஓப்பன் அனுப்பிச்சாங்க, அதுவும் அவங்க சரியாக பண்ணலை. ஸ்மித்து ஸ்கோர் பண்ணதான் அவங்க ஜெயிப்பானுங்க, அதுவும் பண்ணலை. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு, அதனால் மேட்ச்சை தோத்துட்டாங்க. டெல்லி ஹேவன் எட்ஜின்னு பிகாஸ் வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்கன்னு அதே மாதிரி ஆச்சு. எனிவே இப்போ மேட்ச்சுக்கு போவோம். டெல்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிரமாதமாக விளையாண்டாங்க, 160+ எடுத்துட்டாங்க. தவன் நல்லா ரெஸ்பான்சிபிளாக அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐபிஎல்ல அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸ் இதுதான், 65. ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாரு. ஆஸ் யூஸ்வல் ஸ்ரேயஸ் ஐயரும் 57 எடுத்தார், கம்பெனி கொடுத்தாரு. தினம் 160 போதும், வி ஹாவ் அ ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் ரபாடா எக்ஸெட்ரா அண்ட் ஆல். அதே மாதிரி ஸ்ரேயஸர் இன்ஜூரி ஆகிட்டார் ஃபீல்ட் ஆகும்போது, ஸோ அவர் கேப்டன்சி பண்ணல, வெளியில் போயிட்டார். தவன் தான் கேப்டன்சி பண்ணார். ஸோ யார் கேப்டனாக இருந்தானே, எங்கள் 11 பேருக்கு எங்களோட வேலை தெரியும். வி வில் கோ கிளினிக் கிளீன் பண்ணது நல்லா தெரிஞ்சுது, அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. தவனும் நல்லா போலிங் சேஞ்ச் பண்ணார். 19th ஓவரில் ரபாடா கொண்டு வந்து 3 ரன்னு கண்ட்ரோல் பண்ணி ஒரு விக்கெட் ஆர்ச்சர் எடுத்தது ரொம்ப க்ரூஷியல். அதனால தான் 20th ஓவர் 14-15 வேணுங்கும் போது ப்ரெஷரில் வந்துட்டாங்க. நோக்கியாவும் ரபாடாவும் பெஸ்ட் போலிங் அட்டாக்கு. நான் வந்து ஸ்பின்னுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிச்சு, ஸ்பின்னுக்கு தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷர் பட்டேலும் அஸ்வினும் பிரமாதமாக போட்டாங்க 4 ஓவர். ஆனால் ரபாடாவும் நோக்கியாவும் ஃபாஸ்ட் போலிங்க்கு வந்து ஸ்விங்குக்கு அசிஸ்ட் பண்ணலனாலும் அவங்க பேஸ் இருக்கு 155+. எனி விக்கெட்ல அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணும். அதை நல்லா பண்ணாங்க நோக்கியாவும் ரபாடாவும். உங்களால் விளையாடவே முடியல, ஃப்ரண்ட் ஃபுட்டா பேக் ஃபுட்டான அந்த பேஸ் ரியலி ஒர்க் அவுட்டு. அப்புறம் இந்த ஸ்டோனிஸ் அண்ட் அலெக்ஸ் கேரி ஒன்னா வர்றதுதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தெரியுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஸ்பின்ல வீக், அவங்க மிடில் வரும்போது ஸ்பின் அவங்களால அடிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கோர் போயிருக்கும். கேரியை ட்ரா பண்ணிட்டு எட்மேர் விளையாட வைங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல, இது என்னோட இது, எட்மேர் கேன் கீப் ஆல்சோ. அப்புறம் துஷார் பாண்டேன்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, U19 விளையாண்ட வரும்போது, வெரி குட் போலர். அவரை பற்றி தனி வீடியோ ஒன்று நான் போடுறேன், நிறைய விஷயம் எனக்கு அவரை பற்றி பேச. 2 விக்கெட் எடுத்தார், ப்ரெஷரே எடுக்காமல், இட்டன் டேக் எனி ப்ரெஷர், ப்ரெஷரே எடுக்கலை. ஸோ அது வாஸ் வெரி குட் டு சி இன்னொரு யங் ப்ராஸ்பெக்ட். இதான் என்னோட ஓவர் பார்வை அபவுட் டெல்லி. வென் கம் டு ராஜஸ்தான் ராயல்ஸ், தேவர் நோ வேர் இன் த கேம். ஐ மீன், அவர் ஸ்டீவ் ஸ்மித் லுக் வேவர்டு, ஒன் டவுன் வந்துட்டார், ஸ்கோர் பண்ணல, அவரால் ப்ரெஷரில் இருக்காரு. T20 நான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் காட்டணுன்றதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஒன் டே டெஸ்ட் மேட்ச்ல ஒரு சாம்பியன் தான், T20 இஸ் நாட் பட் இஸ் கப் ஆஃப் டி. நம்ம மாதிரி சொன்னால் அவரே ட்ராப் ஆகிட்டு உட்காந்துருங்க, பட்லரோ ஸ்டோக்ஸோ லீட் பண்ணணும்னு கேட்கல. எனிவே அது ஒரு இது. சஞ்சு சாம்சன் 3 தான் வரணும், இஸ் வெரி குட் இன் ஃபாஸ்ட் போலிங். ரபாடாலாம் கொஞ்சம் விளையாடிருப்பார், பட் மிடில் வர்றதுனால அவர் ஸ்பின் கொஞ்சம் வீக்கு தான், அதனால 30 எடுக்கிறாரு, பட் இட்ஸ் நாட் அ வின்னிங் நாக். அதே மாதிரி ஸ்டோக்ஸ் ஓப்பன் அமைச்சாங்க, 41 எடுத்தாரு, பட் இட் இஸ் நாட் அ வின்னிங் நாக். அது என்ன வேஸ்ட், அது 40 அடிச்சு, அதே 40 மிடில் வந்து அடிச்சு தான் ஜெயிச்சிருப்பாங்க. வேர்ல்ட் கப்லாம் பார்த்தீங்களா, இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இதுக்கு அவர் ஓப்பன் அனுப்பி என்ன ப்ரூவ் பண்ண போறாங்க. வான் ஷேன் வான் ஐடிபிளி பெஸ்ட் பிரெயின் சொல்றாங்க, அவர் என்ன பண்றாரு தெரியலங்க, அது ஒரு பெரிய மடத்தனம் பண்ணாங்க. எல்லாருமே 25, 35, 42 எடுத்து அவுட் ஆகிட்டு போனா மறந்து சொல்றதான், 1% ஹேஸ் டு கேரி ஆன் த இன்னிங்ஸ், இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் ஜெயிக்க வச்சுட்டுவாங்க. அது இல்ல, ராஜஸ்தான் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டு வெளில போகிற ரூல் வந்து, கிரவுண்ட் விட்டு வெளில போனதுக்கப்புறம் தான் புது பேட்ஸ்மேன் வரணும். இவர் வெளில போகிறதுக்குள்ளேயே பராக் வந்து க்ரீஸுக்கு போயிட்டார். அவர் எந்துவாக இருக்கார், நல்லது தான், பட் ஓவரால் யூனோ இட் லுக்ஸ் அக்லி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம். ஸோ டிசர்விங்லி தே லாஸ் தட் மேட்ச். மேட்ச்சில் தான் இருந்தாங்க, அவங்களே கோட்டை விட்டாங்க. ஒரு பேட்ஸ்மேன் இருந்தால் ஈஸியாக எடுத்துருக்கலாம், கில்லு மாதிரியோ அதர் பிளேயர் மாதிரியோ. இப்போது தே டின் ஹேட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் அண்ட் ஆல். Rightfully they lost that match. Delhi again they showed why they are good. Bowling attack தான் பிரமாதமாக இருந்தது அவங்க. அதுவும் செகண்ட் ஸ்பெல் வரும்போது ரபாடாவும் நோக்கியாவும் அவங்க விக்கெட் எடுக்க போல, தே வர் கண்டெய்னிங் த ரன்ஸ். தெரியும் அவங்களுக்கு நம்ம ரன்னை கண்டெய்ன் பண்ணி லாஸ்ட் ஓவர் துஷாருக்கு நிறைய ரன் கொடுக்கணும்னு கண்டெய்ன் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு டெல்லி. ஏன்னா ராஜஸ்தான் தோத்தது சென்னைக்கு லாபம், அந்த விதத்தில் நம்மளாம் சந்தோஷப்படலாம். சிஎஸ்கேக்கு டெல்லி மேலே இருக்கிறவங்க, அவங்க டெல்லி மும்பை கன்ஃபார்ம், இந்த 3rd-4th பிளேஸ்க்கு தான் இப்போ மற்றவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறது. எனிவே லேட்டஸ்ட் சி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ரெகக்னிஷன். இது வரைக்கும் கொடுத்த ஆறுதலுக்கு ரொம்ப நன்றி. நான் ஈவினிங் மேட்ச்சை ப்ரீவியூ பற்றி அடுத்த வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.